அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சோழர்கள் வரலாறு பாகம் 18. இந்திய அரசர்கள் வரலாற்றிலேயே சோழர்கள்தான் இந்தியாவிலேயே அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்த அரச மரபு என்று முதல் தொடரிலேயே பார்த்தோம். அந்த மரபில் வந்த சோழ வம்சத்தின் முதன்மையான நான்கு மன்னர்களில் இறுதியான மன்னராக கூறப்படுபவர் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆவார். குலோத்துங்க சோழனை பற்றியும் அவர் மகன் முதலாம் விக்ரம சோழனை பற்றியும் இந்த தொடரில் நாம் காணலாம். குலோத்துங்க சோழன் கிபி 1070 சோழ நாட்டினுடைய அரசனானார் என்று பார்த்தோம். குலோத்துங்க சோழன் வீரராஜேந்திர சோழ தேவனுடைய மகளான மதுராந்தகியை திருமணம் செய்து கொண்டார். இவரே குலோத்துங்க சோழனுடைய பட்டத்து அரசியாகவும் வீற்றிருந்தார். குலோத்துங்க சோழனுடன் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்ததாக தெரிகிறது. ஒருவரின் பெயர் குந்தவை, மற்றொருவரினுடைய பெயர் மதுராந்தகி ஆவார். குலோத்துங்க சோழனுக்கும் வீரராஜேந்திர சோழ தேவனுடைய மகளான மதுராந்தகிக்கும் 7 பிள்ளைகள் பிறந்துள்ளது. அவற்றில் 2 பெண்கள், 5 ஆண்கள் ஆவார்கள். சோழகங்கன், மும்முடி ராசராசன், ஆடவருள் ராசராசன், வீர சோழன் மற்றும் விக்ரம சோழன் ஆவார்கள். 2 பெண் பிள்ளைகளில் முதல் பெண் ராசசுந்தரி, இவள் கலிங்கத்து அரசனான ஆனந்தபாலனை திருமணம் செய்து கொண்டவள். 2வது பெண் பிள்ளை சூரியவள்ளி, இவள் பாண்டியர்களுடைய கட்சியில் இருந்த சிங்கள இளவரசன் ஒருவனை சூரியவள்ளி திருமணம் செய்து கொண்டதாக சிதம்பரம் கோவில் கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றது. ராசகேசரி எனப்படும் முதலாம் குலோத்துங்கனுக்கு பல விருது பெயர்கள் உள்ளது. முதலாம் குலோத்துங்கன் கிபி 1070 கிபி 1122 வரை சுமார் 52 ஆண்டு காலம் சோழ நாட்டை ஆட்சி செய்துள்ளார். சோழ அரசர்களிலேயே அதிக காலம் சோழ நாட்டை ஆட்சி செய்தவரும் இவரே ஆவார். இவர் தனது 48 ஆண்டு ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 1118 ஆண்டு, தனது அன்புக்குரிய மகனான விக்ரம சோழனை சோழ நாட்டினுடைய அரசனாக முடிசூட்டி வைத்தார். குலோத்துங்க சோழனுடைய முதல் மகன் சோழ கங்கனே ஆவார். இருப்பினும் இவர் தனது மனம் கவர்ந்த மகனான விக்ரம சோழனுக்கு சோழ நாட்டினுடைய அரியணையை விட்டு கொடுத்தார். இதனால் சோழகங்கனின் மீது குலோத்துங்க சோழனுக்கு வெறுப்பு என்று கூறிவிட முடியாது. சோழகங்கனையும் மிகுந்து நேசித்தார் என்றே கல்வெட்டுகள் கூறுகின்றது. இதனால்தான் தனது பூர்வீக நாடான வேங்கிக்கு இருமுறை சோழகங்கனை அரசனாக முடிசூட்டி வைத்து அனுப்பி வைத்தார். சோழகங்கன் சரியாக ஆட்சி ஆளாததால் தான் சோழ நாட்டினுடைய அரச பதவி விக்ரம சோழனை அடைந்தது என்றும் சில கல்வெட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். விக்ரம சோழன் 4 ஆண்டுகள் தனது தந்தையுடன் இணைந்து சோழ நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி 1122 ஆண்டு இறந்த பிறகு சோழ நாட்டின் முழு முதல் அரசராக விக்ரம சோழன் செயல்பட்டார். விக்ரம சோழன் கிபி 1122 கிபி 1135 வரையில் சுமார் 13 ஆண்டு காலம் சோழ நாட்டை ஆட்சி செய்துள்ளார். இவர் ஆவணி திங்கள் உத்திராடத்தில் பிறந்தவர். குலோத்துங்க சோழன் தனது இறுதி ஆண்டு ஆட்சி காலமான கிபி 1116 ஆண்டு கங்கப்பாடியை மேலை சலுக்கியரிடம் இழந்தார் என்று பார்த்தோம். இதே போன்று கிபி 1118 ஆண்டு விக்ரம சோழன் சோழ நாட்டிற்கு அழைத்து கொண்ட பிறகு கீழே சலுக்கியம் எனப்பட்ட வேங்கி நாடும் 6 விக்ரமாதித்தனுடைய மேலை சலுக்கிய நாட்டோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது என்று பார்த்தோம். கிபி 1126 ஆண்டு மேலை சலுக்கிய அரசனான 6 விக்ரமாதித்தன் இறந்து போனார். இவர் இறந்தவுடன் அந்நாட்டில் குழப்பம் மிகுந்தது. இதை பயன்படுத்தி கொண்ட விக்ரம சோழன் ஒரு பெரும்படையோடு சென்று தங்களின் பூர்வீக நாடான வேங்கியை கைப்பற்றி மீண்டும் சோழ நாட்டோடு இணைத்து கொண்டார். அதனால் வரையில் வேளநாடு சோழர்கள் 6 விக்ரமாதித்தனுக்கு அடங்கிய சிற்றரசர்களாக இருந்து வந்தார்கள். வேங்கியை சோழர்கள் கைப்பற்றியவுடன் வேளநாட்டு சோழ வம்சமும் சோழ அரசர்களோடு இணைந்து தங்களை சிற்றரசர்களாக அறிவித்துக் கொண்டார்கள். விக்ரமாதித்தனுடைய கல்வெட்டுகள் கிபி 1126 ஆண்டிற்கு பிறகு வேங்கி மற்றும் நெல்லூர், கடப்பா, சித்தூர் போன்ற பகுதிகளில் மிகுதியாக காணப்படுகின்றது. இதே போன்று தலைக்காட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த கங்க நாட்டினுடைய கீழே பகுதிகளான மைசூர், கோலார் போன்ற பகுதிகளும் சோழ நாட்டோடு விக்ரம சோழன் ஆட்சி காலத்தில் இணைந்திருந்ததாக தெரிகிறது. இது போரால் இணைக்கப்பட்டதா அல்லது வேலை செலுக்கியன் 6 விக்ரமாதித்தன் இறந்துவிட்டதால் இணைக்கப்பட்டதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. அதே சமயத்தில் மைசூர், கோலார்,
பெங்களூர் பகுதி கோவில்களில் காணப்படுகின்ற கல்வெட்டுகளின் மூலம் தங்கப்பாடி நாட்டினுடைய கீழி பகுதிகள் அனைத்தும் விக்ரமசோழனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக தெரிகின்றது. விக்ரமசோழனுடைய ஆட்சி காலம் என்பது பெரும்பாலும் அமைதி மிகுந்ததாகவும் காணப்படுகின்றது. விக்ரமசோழனுடைய 6ஆம் மற்றும் 7ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் தென்னார்காடு மற்றும் வடார்காடு பகுதிகளில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மனிதர்கள் கால்நடைகள் உயிர் இழந்ததாக தெரிகின்றது. அது மட்டும் அல்லாமல் அதிகப்படியான மகசூல் வெள்ளத்தால் சேதமடைந்து பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் தன் தந்தையைப் போலவே இவரும் வரியை குறைத்ததாக தெரிகிறது. முதலாம் குலோத்துங்க சோழனை சுங்கம் தவிர்த்த சோழன் என்று கூறுவார்கள். இதே போன்று இவரும் மக்களுக்கான வரிப்பணத்தை குறைத்ததாக தெரிகின்றது. அதோடு மட்டும் அல்லாமல் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை அப்பகுதிகளில் இருந்த கிராம சபைகளினுடைய நிலத்தை விற்று ஈடு செய்ததாகவும் தெரிகிறது. திருவொற்றியூர் மற்றும் திருவதிகை கோவிலினுடைய கல்வெட்டுகளில் இந்த குறிப்புகள் காண கிடைக்கின்றது. இவ்வெள்ளப்பெருக்கு என்பது தஞ்சாவூர் கோட்டத்திலும் இருந்ததாகவும் அப்பகுதியினுடைய கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றது. காலம் பொல்லாததாய் நம்மூர் அழிந்தது, குடி ஓடி போய் கிடைத்தமையால் என்று கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைக்க பெறுகின்றன. விக்ரம சோழன் தனது முன்னோர்கள் போலவே சோழ நாட்டினுடைய பெரும் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாக விக்ரம சோழனுடைய கல்வெட்டு குறிப்புகள் தெரிவிக்கின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தனது தலைநகராக கொண்டிருந்தாலும் கிபி 1122ஆம் ஆண்டு குடந்தை பகுதியினுடைய பழையறை பகுதி அரண்மனையில் தங்கி சோழ நாட்டை சிலகாலம் ஆட்சி செய்ததாகவும், இதற்கு அடுத்த ஆண்டு செங்கல்பட்டு கோட்டம் குனிவளநல்லூர் குளக்கரை மண்டபத்தில் சிலகாலம் தங்கி ஆட்சி செய்ததாகவும் தெரிகிறது. இக்குளக்கரை மண்டபம் என்பது இக்காலத்தில் இருக்கின்ற பயணிகள் விடுதிகள் போன்று அக்காலத்தில் அரசர்கள் அரச விருந்தினர்கள் தங்கும் மாளிகையாக இருந்ததாக கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகின்றது. கிபி 1124ஆம் ஆண்டு காட்டுமன்னார் கோவில் அரண்மனையிலும் கிபி 1120ஆம் ஆண்டு தில்லை நகர அரண்மனையிலும் தங்கி சிலகாலம் ஆட்சி செய்ததாக விக்ரம சோழனுடைய கல்வெட்டு குறிப்புகள் தெரிவிக்கின்றது. விக்ரம சோழனுக்கு எத்தனை மனைவியர்கள் இருந்தார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. அதே சமயத்தில் கல்வெட்டு ஆதாரங்களின்படி நால்வரினுடைய பெயர்கள் தெரிகின்றது. விக்ரம சோழன் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டிற்கு அடங்கி கப்பம் கட்டி கொண்டிருந்த சிற்றரசர்களுடைய விவரங்கள். வடார்காடை ஆண்ட நரலோக வீரனுடைய மகன் சூரநாயகன் விக்ரம சோழனுடைய அன்பை பெற்றவனாவான். இதே போன்று சம்பூர்வராயர் வம்சத்தில் வந்த திருக்கோவிலூரை ஆட்சி செய்த சேதிராயர், தொண்டை நாட்டின் ஆனைவாரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சலுக்கிய பல்லவர், பாண்டிய நாட்டை ஆண்ட சிற்றரசன், ராமநாதபுரம் கோட்டம் சிங்கப்பூரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கங்கை கொண்டான், பொத்தப்பி சோழ வம்சத்தினுடைய விமலாதித்தன், வளநாட்டு சோழ வம்சத்தினுடைய 2ஆம் கொங்கன், நெல்லூர் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள், இந்த 3 சோழ வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஆந்திர பகுதியை ஆட்சி செய்தவர்கள். இவர்களோடு மேலும் 3 சோழ வம்சமும் ஆந்திர பகுதியை ஆட்சி செய்துள்ளது. இவர்கள் தங்களை காவிரிக்கு கரையெடுத்த கரிகால் சோழனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்றே தெரிவிக்கிறார்கள். அதுவும் நெல்லூர் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கல்வெட்டுகள் அனைத்தையும் தமிழிலேயே வெளியிட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவருமே களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டை இழந்து வடதிசைக்கு சென்று தற்பொழுதைய ஆந்திரா பகுதியினுடைய நெல்லூர், சித்தூர், கடப்பா, ஆனந்த்பூர் போன்ற பகுதிகளில் ஆட்சி செய்ததாக தெரிகின்றது. சோழ வம்சத்தின் முதன்மை சிற்றரசராக கூறப்படக்கூடிய கருணாகர தொண்டைமான், கொங்கன், கங்கர், மகரதர், வானவராயர், செஞ்சியை ஆண்ட கடவராயர், வேல்நாட்டு சிற்றரசர்கள் ஆனந்தபாலன், கருணாடர் கோட்டத்தை ஆண்ட சேதிராயன், தகுடூரை ஆண்ட அதிகன், வடமண்ணை சிற்றரசர்கள், நூலம்பாடியை ஆட்சி செய்த நுழம்ப பல்லவன், கொங்கு வேளிர் என பல்வேறு சிற்றரசர்கள் சோழ நாட்டிற்கு அடங்கிய சிற்றரசர்களாக விக்ரம சோழன் ஆட்சி காலத்தில் இருந்துள்ளார்கள். விக்ரம சோழனுக்கு தியாக சமுத்திரன் என்ற விருது பெயர் இருந்ததாக கல்வெட்டு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றது. சோழர்கள் தங்களுடைய குல தெய்வமாக, அதாவது தங்கள் முதன்மை தெய்வமாக தில்லை நடராசரை வணங்கி வந்தார்கள். அதோடு மட்டும் அல்லாமல் சோழர்களுடைய முடிசூட்டு விழாவே தில்லை சிற்றம்பலத்தில் தான் நடைபெற்றது. தில்லைவாழ் அந்தணர்கள் மட்டுமே சோழர்களுக்கு முடிசூட்டுவார்கள். எனவே சோழர்கள் காலத்தில் சிதம்பரம் கோவில் முதன்மை பெற்றதாக இருந்தது. அதாவது பராந்தக சோழன் சிதம்பரம் நடராசர் கோவிலுக்கு பொற்கூரை வைந்தார் என்று பார்த்தோம். அதன் பிறகு வந்த சோழ அரசர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலை பெரிதாக எண்ணவில்லை என்றே தெரிகிறது. அதன் பின்னர் வந்தவர்களும் அதற்கு முன்பு இருந்தவர்களும் திருவாரூர் கோவிலையே முழுமுதற் போற்றி திருப்பணிகள் செய்து வந்துள்ளார்கள். முதலாம் ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவுடன் அவரும் தஞ்சை பெரிய கோவிலேயே
முதன்மையாக கவனித்து வந்தார். அதன் பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற கோவிலை கட்டியவுடன் அவரும் அக்கோவிலேயே பல திருப்பணிகளை செய்து வந்து கொண்டிருந்தார். இவருக்கு பின் வந்த சிலரும் அவ்வாறே இருந்தார்கள். முதலாம் விக்ரம சோழனே முதன் முதலில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை தலைமை கோவிலாக ஆதரித்து அங்கு பல திருப்பணிகள் செய்ததாக தெரிகிறது. அது மட்டும் அல்லாமல் சோழர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றிய உடனேயே தில்லை சிற்றம்பலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அருகில் இருந்ததால் சிதம்பரம் நடராசர் கோவில் முதன்மை கோவிலாக சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் விளங்கியதாக தெரிகிறது. வரலாறு தொடரும். நன்றி.